ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நாம் இப்போ இந்த ராகு கேத்துனுடைய பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். திருக் சித்தாந்தத்தின் படியும் வானியல் கோட்பாடியின் படியும் இந்த ராகு கேத்துனுடைய மாற்றங்கள் 30/10/2023 அன்னைக்கு ராகு மீனராசிக்கும் கேத்து கன்னியாராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார்கள். அதாவது சோபகிருது வருஷம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி 30/10/2023 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆஸ்வின பகுள த்விதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் வியதீபாத நாம யோகம் கரஜவா கரணம் இப்படி பஞ்சாங்கமானது கூடியிருக்கக்கூடிய மாலை 5:03 ராகு மீன ராசிக்கும் கேத்து கன்னியாராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார்கள். ஸோ இவர் வந்து எந்த காலம் வரையும் இந்த ராசியில் இருக்கார் அப்படின்னு இங்கே பார்த்தோம்னாக்கா 2025 மே 18ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேத்துடைய சஞ்சாரம் இருக்குது. பொதுவாக இந்த ராகு கேத்து உபய ராசியில் வர்றதுனால பெரிய நன்மைகளோ பெரிய கெடுதலோ கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் ஏதோ நம்ம கொடுத்துருவாளோ அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, ஒரு ஜாதக அலங்காரத்தினுடைய கூற்று பிரகாரம் ராகு கேத்துக்கள் 5 இடத்துல இருந்தால் ராஜயோகம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கான். அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம்னு சொல்லியிருக்கான். அப்படி 5 இடத்துல இந்த கன்னியா ராசியில் கேத்துனுடைய சஞ்சாரம் வர்றதுனால அப்போ இந்த ராகு கேத்துக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ எந்தெந்த ராசிக்கு கொடுக்க போகிறா, எந்தெந்த ராசிக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை நாம் பார்க்கலாம். இப்போ கன்னியா ராசிக்கு வருவோம். உத்தரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2. ஸோ இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேத்துவும் 7ல் ராகுவும் சஞ்சாரம் பண்ணும்போது பல பேர் என்னடா ஜென்மத்தில் கேத்து இருக்கே 7ஆம் இடத்தில் ஆகு இருக்கே ஏதாவது பெரிய இடைஞ்சலை கொடுத்துறவரோ அப்படின்னு ரொம்ப பேர் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கலாம். ஆனால் இந்த உபய ராசின்னு சொல்ல பத்தில் அப்பேற்பட்ட உபய ராசியில் சஞ்சரிக்கிறதுனாலையும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு 5 இடத்துல ராகு கேத்துக்கள் இருந்தனால் ராஜயோகம் கொடுக்கும்னு சொல்வான். அப்படி ராஜயோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கேத்து கன்னியா ராசியிலையும் கன்னியா ராசிக்கு அது ஜென்ம ராசியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சஞ்சாரம்னு இந்த ராகு கேத்து வந்து சொல்லலாம். ஸோ இந்த ராகு கேத்துனால் பெரிய இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடையாது. சரி, இப்போ நம்ம பிஸ்னஸ் பீப்புளுக்கு வருவோம். இந்த ராகு கேத்து வச்சு நம்ம பார்க்கும்போது பிஸ்னஸ் பொறுத்த வரையும் இந்த 18 மாத காலமும் ஒரு கிராஃப் போட்டலக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுப்பார். இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்ல மத்தில அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி பிஸ்னஸ் அப்படிங்கிறத கொடுப்பார். சரி, வேலை செய்கிறவாளுக்கு நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேத்து எப்போ வந்து இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் தான் சில இடைஞ்சல்களை வந்து கொடுப்பார். அந்த இடைஞ்சல்கள் நாம் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு சொல்லும் பத்தில் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வரலாம். அவளுக்கும் அவளுடைய பாஸ் சுப்பீரியர் பாஸ் சம் சார்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதில் வந்து கொடுக்கலாம். அந்த உத்தர நட்சத்திரத்தில் கேத்து சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலையும் ஒரு உடல் உபாதைகள் வரலாம். அந்த உடல் உபாதைகள் ஒரு ஹார்ட் சம்பந்தமாக வரலாம். அது இந்த கொலஸ்ட்ரால்னு சொல்லமத்தில் கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகலாம். அப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்லது வலது கண்ணில் ஏதேனும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலத்தில் இந்த கேத்து உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படலாம். அந்த நேரத்தில் மாத்திரம் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஹெல்த் செக்கப் ஒரு பெஸ்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சரி, இப்போ குழந்தைகளுக்கு எடுத்தோம்னாக்கம் இந்த கன்னியா ராசியில் உள்ளவாளுக்கெல்லாம் இந்த ராகு கேத்துவானது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்னு சொல்ல மத்தில அந்த படிக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனை இவாளுக்கு வந்து கொடுப்பார். பட் என்ன, இந்த ஜென்மத்தில் கேத்து இருக்கிறதுனால சில குழந்தை ஒரு வாட்டி படிச்சிட்டோம் இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அசரதைன்னு சொல்ல மத்தில அந்த ஒரு சூழ்நிலையை
இந்த கேத்து வந்து கொடுப்பார். ஆனால் எப்போ அதில் வந்து கொடுப்பார் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, அந்த கேத்து சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சிக்க போகிறார் பார்த்தல, அதில் தான் கொடுப்பார். அப்போ மாத்திரம் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய படிப்பில் கரெக்டாக படிக்கிறாள், அந்த படிக்கிறத கரெக்டாக ஒப்பிக்க சொல்லுது, எடுத்து எழுதுறது, அதெல்லாம் பண்ணினா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். சிறப்பு எல்லாம் நல்லா பண்ணுவான். இந்த லாஸ்ட் மினிட்ல சில்லி மிஸ்டேக்னு சொல்ல மத்தல, அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு இந்த கேது உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் கொடுப்பார். ஸோ அந்த நேரத்தில் மாத்திரம் ரொம்ப ரொம்ப படிப்பில் கவனம்ங்கிறது தேவை. ஸோ அந்த காலகட்டத்தில் யாராவது நம்ம மேலே படிக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சால் அது வந்து ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. இட்ஸ் அ பிக் குவஸ்டின் மார்க்குன்னு சொல்லலாம். ஒரு ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்ல மாதிரி, அப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்டை அந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவானது இந்த கன்னியா ராசிக்கு வந்து கொடுப்பார். சரி, இப்போ குடும்பத்துக்குன்னு வந்தோம்னாக்கா, இந்த ஸ்பௌஸ் ஏழாம் இடம்னு சொல்ல மாதிரி அந்த ராகு சஞ்சரிக்கிறதுனால பல பேருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். ஸோ எந்த காலகட்டத்தில் இந்த ராகு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னாக்கா, இந்த சனியனுடைய நட்சத்திரம்னு சொல்ல மாதிரி உத்தரட்டாதி, அதில் இந்த ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் பல பேருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு கம்பெனியில் ஒரு லாங் டேர்ம் அசைன்மெண்ட்டுன்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் அசைன்மெண்ட் வந்து கிடைக்கும். சில பேர் ட்ரை பண்ணியிருப்பா ஷார்ட் டேர்மில் போயிருப்பா, அந்த ஷார்ட் டேர்ம் அசைன்மெண்ட்டு கூட தட் வில் கெட் எக்ஸ்டெண்டட் ஸ்லோலி, ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராகுவானவர் சனியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி இந்த ராகுவானது குருவனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் சுப வரையங்கள், நின்று போன திருமணங்களாக இருக்கலாம், குழந்தைகளுக்குண்டான திருமணமாக இருக்கலாம், அல்லது ஒரு கிரகப்பிரவேசம் இருக்கலாம், அப்படி பலவிதமான சுப வரையங்களை இந்த ராகு பகவான் குருவனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நம்ம எடுத்தோம்னாக்கம் சில சின்ன சின்ன உபாதைகள் மாத்திரம் கொடுப்பார். ஸோ பெருசாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது ஒன்றும் கிடையாது. பட் இந்த கேதுவானது சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தரம் சொல்ல மாதிரி அதில் மாத்திரம் கொஞ்சம் ஹெல்த் கேர் இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி புது முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, இந்த ராகு வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ், தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு மிக மிக உயர்ந்த நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ நாம் வந்து ராகு மீன ராசிக்கு எப்போ வரார், எப்போ முடியறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். அதாவது வானசாஸ்திரத்தினுடைய பிரகாரம் அக்டோபர் 30, 2023 முதல் மே 18, 2025 வரை. ஸோ இந்த ராகு கேத்து, இந்த ராகு கேத்துங்கிறது ஷேடோ பிளானட்ஸ். நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராகு கேத்துங்கிறோம் வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் அதை வந்து ட்ராகன் ஹெட், ட்ராகன் டெயில் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வானசாஸ்திரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆகாசத்தில் ரெண்டு கருமையான புள்ளிகளானது இருக்கும். அந்த புள்ளிகளை அப்படி ஒரு நேர்கோடா அப்படி நீங்கள் பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு நேர்கோடாக அமையாது. அது எப்படின்னா இருக்கும், ஒரு இமேஜினரி பாயிண்ட். அந்த ஒரு இமேஜினேஷனில் அப்படி ஒரு ட்ரா லைன் அப்படி நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் பார்த்தோம்னாக்கா அப்படி ஜிக் ஜாக் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பாம்பானது ஒரு சர்ப்பமானது வளைஞ்சி நெளிஞ்சி போகிறதோ அப்படி வரக்கூடியது தான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது. அதனால தான் சில நேரத்தில் இந்த கிரகங்கள் இருட்டு, ஏன்னா சயா கிரகம்னு சொல்லுவோம், ஒரு பயத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு ஏற்படுவது இயற்கை. பட் இந்த கிரகங்கள் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கலாம், சில இடையூறுகளும் கொடுக்கலாம். இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேதுவை சென்டர் பண்ணி எந்தெந்த நட்சத்திரத்தில் இவர் சஞ்சாரம் பண்ணுறார், அதில் வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம். சரி, இதில் பல நன்மையும் வரலாம், கெடுதலும் வரலாம். ஸோ நல்லது வரும்போது நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தையும், கெடுதல் வரும்போது ஒரு பயத்தையும் கொடுக்கறதுங்கிறது இயற்கை. ஸோ அதை பார்த்து நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய ஜோசியத்தை எடுத்துன்னு போனாக்கா, இந்த ராகு கேது
நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், குழந்தைகள் மேலே படிக்கணும்னு நினைக்கிறா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தோடு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். எந்த பீரியடில் நம்ம பண்ணலாம், எந்த பீரியடில் நம்ம காஷன் ஒரு ஜாக்கிரதை அப்படிங்கிறத ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒரு கேர்ஃபுல் ஒரு சந்தோஷம் ரெண்டையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் நமக்கு வந்து காமிக்கிறது. சரி, பொதுவாக இருக்க இந்த ராகு கேது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லிருக்கக்கூடிய சுலபமான பரிகாரம், ராகு அப்படிங்கிறது அதிதேவதை துர்கை. அப்போ இந்த ராகுவுடைய மாற்றம் இருக்கக்கூடிய இந்த மீனராசியில் இருக்கும்போது எப்போவுமே துர்கையினுடைய வழிபாடு, துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு இருக்குது, துர்கா கவச்சம், இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள், அதை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். அதை மாதிரி கேத்துவினால் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா, விநாயகருடைய வழிபாடு, சுப்பிரமணியனுடைய வழிபாடு. இதில் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப சுலபம், ஒரு பிரதட்சணம் விநாயகரை நினச்சிட்டு ஒரு சுற்று எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்கார். அப்படி போகும்போது ஒரு சுற்று ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு நம்ம போனோம்னாக்கா, இந்த ராகுனால் வரக்கூடியதும் சரி கேத்துவினால் வரக்கூடிய கெடுதலெல்லாம் குறைஞ்சி நல்லதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தெய்வமானது எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன். ஸோ இதை பார்த்து இதை நல்லது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இடத்துலையும் சொல்லி அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு, யாம் பெற்ற பெருக இன்பம் இவ்வய பெருக அப்படின்னு சொல்ல பார்த்தலா, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி நீங்கள் எல்லாரையும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அவளுக்கு எடுத்து சொல்லி இதை பார்த்து எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இந்த ராகு கேத்து மூலியமாக நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.